ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மக்களவைத் தேர்தலில் 370 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் இலக்கோடு பாஜகவினர் பணியாற்ற வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். மற்றவர்களைப் போல் குடும்பத்திற்காக உழைக்காமல் தேச வளர்ச்சிக்காகவே பாஜக உழைப்பதாக கட்சி தேசிய குழு கூட்டத்தில் பேச்சு. அடுத்து வரும் 100 நாட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என பாஜகவினருக்கு பிரதமர் மோடி அறிவுரை. புதிய வாக்காளர்கள், திட்ட பயனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களையும் சந்திக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். மக்களவைத் தேர்தல் பணிகள் தொடர்பாக பாஜக தேசிய குழு கூட்டத்தில் 2வது நாளாக முக்கிய ஆலோசனை. பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பு. டெல்லியின் சிங்கு எல்லையில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. விவசாயிகள் போராட்டம் காரணமாக தயார் நிலையில் அதிவிரைவு படை வீரர்கள். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற வாசகத்துடன் பட்ஜெட்டிற்கான லோகோவை வெளியிட்டது தமிழக அரசு. எல்லோருக்கும் எல்லாம் என்ற இலக்கினை எளிதில் ஏதிடும் வண்ணம் 4வது நிதிநிலை அறிக்கை அமையும் என அறிக்கை. நெல்லையின் வளர்ச்சிக்கு திமுக அரசு உறுதுணையாக இருக்கும். ஜங்ஷன் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த பின் அமைச்சர் உதயநிதி பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளை விட திருநெல்வேலியுடைய வளர்ச்சி கடந்த 2.5 ஆண்டுகளில் பன்மடங்காக உயர்ந்திருப்பதை நீங்கள் உங்களை கண்முன்னே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதன்படிதான் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய கழக அரசு செயல்படுத்தி வருகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இது வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கழகமும் திராவிட மாடல் அரசும் திருநெல்வேலி மக்களுடன் இன்றும் போல் என்றும் உடன் இருக்கும் என்பதை நான் இன்றைக்கு உறுதியோடு கூறிக்கொள்கின்றேன். டெல்டா மாவட்ட விவசாயிகளை திமுக அரசு காக்க தவறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பயிர் காப்பீடு திட்டத்தால் அதிமுக ஆட்சி காலத்தில் பாதிப்பிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டதாகவும் சீர்காழியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நீண்ட காலமாக தூர் வாரப்படாத இருந்த ஏரிகள் குளங்கள் அனைத்தும் தூர் வாரப்படும். குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர் வாரப்படும். முழுக்க விவசாயிகளை அதிலே பங்கு பெற செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். வறட்சி, வெள்ளம் இதனால் விவசாயிகள் பாதிக்க முடிந்த போது பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டுத் தொகை பெற்றுத் தந்து விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா. கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றுவதை திமுக வழக்கமாக கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டது என்றும் குற்றச்சாட்டு. அது கல்வி இருந்தாலும் சரி, விவசாயத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு எந்த துறையிலா இருந்தாலும் அவர்கள் ஏற்றம் வருவதற்கு அதிமுக அரசு பல்வேறு வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நாம் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோமோ, நல்ல நல்ல திட்டங்கள், நன்மை விளைக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்துவதுதான் திமுகவுடைய சாதனை. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் இடங்களிலிருந்து மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என தகவல். காங்கிரசுக்கான இடங்களில் 1 அல்லது 2 தொகுதிகளை பிரித்துக் கொடுக்க திட்டம் என்றும் தகவல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழக மாவட்ட நிர்வாகிகள் நாளை ஆலோசனை. உறுப்பினர் சேர்க்கை, உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதால் தமிழ்நாடு முழுவதும் கோடைக்காலத்தில் மின்தடை இருக்காது என மின்வாரியம் தகவல். பள்ளி கல்லூரிகளில் தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் தடையில்லா மின்சாரம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். விருதுநகர் அருகே சனியன்று பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 500,000 ரூபாய் நிதியுதவியை வழங்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு சத்துணவு திட்ட சமையல் பணியில் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. அவங்க வந்து வேலை வேணும், நிரந்தர வேலை வேணும்னு மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சர்கிட்ட கண்டிப்பாக எடுத்து கொண்டு போய் இந்த அங்கன்வாடி, அப்புறம் இந்த காலை சத்துணவு திட்டங்களில் சமைக்கிறதுக்கு அந்த வேலைகளில் அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கப்படும். மணல் கொள்ளையர்களை தடுக்க நடவடிக்கை எடுத்ததற்காக கொல்லப்பட்ட முரப்ப நாடு விஏஓ லூர்து பிரான்சிஸின் மகன் மார்ஷல் சிவில் நீதிமன்ற நீதிபதியாக தேர்வு. கடினமான நேரத்திலும் தந்தையின் கனவுகளை நினைவாக்கும் நோக்கத்தில் பெரும் முயற்சியால் தேர்வில் வெற்றி பெற்றிருப்பதாக அண்ணாமலை வாழ்த்து.
பராமரிப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டதால் வெறிச்சோடி காணப்பட்ட தாம்பரம் ரயில் நிலையம். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் சாலையில் போக்குவரத்து நெரிசல். சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெறும் திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்க தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. முன்னணி இசையமைப்பாளர்கள் உள்பட திரை இசைக்கலைஞர்கள் வாக்களிப்பு. சந்தேஷ் காலியில் பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய மேற்கு வங்க அரசை கலைக்க நடிகரும் பாஜக பிரமுகருமான மிதுன் சக்கரவர்த்தி வலியுறுத்தல். முடிந்தால் ஆட்சியை கலைத்து பாருங்கள் என பாரதிய ஜனதா கட்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் சவால். விசாகப்பட்டினத்திற்கு வந்த அமெரிக்காவின் போர்க்கப்பலுக்கு வரவேற்பு அளித்த இந்திய கடற்படை நாளை முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள மிலன் கூட்டு பயிற்சியில் பங்கேற்க வருகை. மும்பையில் இருந்து ஹைதராபாத் புறப்பட்ட ஏர் விஸ்தாரா விமானம் தொழில்நுட்ப கோளாறால் மும்பையில் அவசரமாக தரையிறக்கம். விமான பயணத்தில் உயிர் பிழைத்ததாக நடிகை ராஷ்மிகா மந்தனா இன்ஸ்டாவில் பதிவு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் 434 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இரட்டை சதமடித்தார் இந்திய இளம் வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர்கள் அடித்தவர் என்ற பாகிஸ்தான் முன்னாள் வீரர் வாசிம் அக்ரமின் சாதனையை சமன் செய்தார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.